ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது என்ன அப்படின்னா ப்ராஃபிட். நம்ம ஏற்கனவே மூணு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தாச்சு. இது லாஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், ஆர்கனைசேஷனுக்கு வர ப்ராஃபிட். அதை பற்றி தான் வந்து லெசனில் பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூஷன் அனாலிசிஸில் சிக்ஸ்த் லெசனில் இது ஃபோர்த் பார்ட் வீடியோ. வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் வந்து இந்த என்டர்பிரனர், அதாவது அந்த ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது இல்லைன்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, அதோட ஓனர் வந்து எதுக்கான எவ்வளோ முதலீடுகளாகட்டும், முயற்சிகள், தியாகங்கள், எல்லாத்துக்குமே ஒரு ரிவார்டு மாதிரி கிடைக்கிறது தான் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த ப்ராஃபிட்க்கு வந்து சில கைண்ட்ஸ் இருக்குது. கைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மோனோபோலி ப்ராஃபிட், விண்ட் ஃபால் ப்ராஃபிட், ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட் அப்படின்னு ஒரு மூணு டைப்ஸ் இருக்குது. மோனோபோலி ப்ராஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் பிகாஸ் ஆஃப் மோனோபோலி கண்ட்ரோல். இப்போ சில குட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, பெட்ரோல் வந்து ஒரே ஒரு அரேபியன் கண்ட்ரிஸ், அராப் கண்ட்ரிஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு மோனோபோலி, ஒரு மோனோ செல்லர் இருக்க இடத்துல நம்மளுக்கு மோனோபோலி ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. விண்டுபால் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் ப்ராஃபிட் அரைசஸ் டியூ டு த சேஞ்ச் இன் ப்ரைஸ் லெவல். ப்ராஃபிட் வந்து எப்போ வந்து அதிகமாகுது அப்படின்னா, திடீர்னு நம்மளோட பொருட்களுக்கான விலைகள் வந்து உயர்த்தப்படுறப்ப நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்ட், ஜஸ்ட் லைக் ரெண்ட், வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் இஸ் ஏர்ன்ட் பை என்டர்பிரனர் ஃபார் இஸ் என்டர்பிரனரியல் ஃபங்க்ஷன். அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்பெனியோட ஓனரோட சாக்ரிஃபைஸ் ஆகட்டும், அவங்களோட தியாகங்கள், அப்புறம் அவரோட சொத்து முதலீடு, அப்புறம் அவர் போட்ட உழைப்பு, எல்லாத்துக்குமே ஒரு ரிவார்டு மாதிரி கிடைக்கிதுன்றது அந்த ப்ராஃபிட் அஸ் ஃபங்க்ஷனல் ரிவார்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்து கான்செப்ட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட்க்கு வந்து ஒரு நாலு கான்செப்ட் இருக்குது. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு க்ராஸ் ப்ராஃபிட். க்ராஸ் ப்ராஃபிட் இஸ் அ சர்ப்ளஸ் விச் அக்கர்ஸ் டு எ ஃபார்ம் வென் இட் சப்ஸ்ட்ராக்ட்ஸ் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரம் த டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூவில் இருந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது டோட்டல் காஸ்ட், டிஆர் மைனஸ் டிசி, அதுதான் க்ராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஆர் நான் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, கியூ இன்ட்டு பி, அதாவது ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ், ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி, ரெண்டு வரும். க்ராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல டிஆர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெவென்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கடுத்து அந்த பொருளோட விலை அதையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுலேருந்து வராதான் நம்மளுக்கு க்ராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நெட் ப்ராஃபிட் வந்து நிறைய நேம், அதர் நேம்ஸ் இருக்குது. ப்யூர் ப்ராஃபிட், எக்கனாமிக் ப்ராஃபிட், ட்ரூ ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு த்ரீ டைப்ஸ் ஆஃப் நேம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, க்ராஸ் ப்ராஃபிட் மைனஸ் இம்ப்ளிஸ்ட் காஸ்ட். இம்ப்ளிஸ் காஸ்ட், எக்ஸ்பிளிஸ் காஸ்ட்ன்றத நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்த்துருப்போம். செல்ஃப் ஓன்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ராடக்ஷனுக்கு நம்ம வந்து ஏற்படுற செலவுகளை இம்ப்ளிஸ்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நம்ம இந்த க்ராஸ் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நார்மல் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு த மினிமம் எக்ஸ்பெண்டிச்சர் ரிட்டர்ன் டு ஸ்டே இன் பிஸ்னஸ். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கம்பெனி நடத்தினோம் அப்படின்னா, இவ்வளோவாச்சும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அசம்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட அதை வந்து நம்ம பிலீவ் பண்ணலாம், இல்லைன்னா ஏற்கனவே அது மாதிரி வந்திருக்கும் ஆவரேஜாக. அதை தான் நார்மல் ப்ராஃபிட் சொல்கிறாங்க. சூப்பர் நார்மல் ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவல் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் அதையும் நம்ம ஏன் எப்போவுமே எவ்வளோ வாங்குவோம் ஆவரேஜாக அதையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் வந்து இது வந்து கிடைக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அடுத்து தியரிஸ் ஆஃப் ப்ராஃபிட். ப்ராஃபிட்டுக்கு நிறையா தியரிஸ் இருக்குது. இந்த நாலு தியரியுமே நாலு த்ரீ மார்க். ஃபஸ்ட்டு டைனமிக் தியரி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜேபி கிளார்க் அப்படின்றவர் கொடுத்துருக்காங்க. எப்போன்னா 1900ல். இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ப்ராஃபிட் இஸ் த ரிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து நம்ம வந்து இதை ப்ரைஸை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றத இவர் சொல்லியிருக்காரு. சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, டைனமிக் தியரினா என்ன, இதை இதுதான் அவர் வந்து இப்படி அசம்ஷன் பண்ணியிருக்காரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு. அசம்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸிங், பாப்புலேஷன் வந்து கூடுது, அப்புறம் கேபிட்டல் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகணும், அடுத்து மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எப்போவுமே இம்ப்ரூவ் ஆகணும், அடுத்து ஃபார்ம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன் ஆர் சேஞ்சிங். இப்போ வந்து நம்ம லேபர் வச்சு நம்ம ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து மிஷினை மாதிரி வாங்கணும், அடுத்து அந்த இடத்த வந்து பெருக்கணும், அதாவது மல்டிப்ளை பண்ணணும், இந்த ரெண்டு மிஷின் இருக்குன்னா அது நாலு எட்டு அப்படி இப்போ நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வான்ஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ் ஆர் மல்டிப்ளையிங். அந்த கன்சியூமரை குட்ஸை கன்சியூம் பண்ணுறவங்களோட கன்சியூமரோட வான்ஸ் வந்து எப்போவுமே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கணும், அதாவது இன்னும் கூட்டிகிட்டே இருக்கணும்றத சொல்கிறாங்க. அடுத்து இனோவேஷன் தியரி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஏஎஸ் கம்ச்சர் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, and entrepreneur is not only an undertaker of the business but also an innovator in the process of production. அதாவது இப்போ வந்து அவர் ஒரு முன்னாடி முத முத அவர் ஆரம்பிக்கிறப்ப ஒரு சின்ன குடிசை தொழில் மாதிரி ஆரம்பிச்சிருப்பாரு, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி இல்லைன்னா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து திருப்பி அதை வந்து லேபர் ஃபோர்ஸை கம்மியாக்கிட்டு மெஷினரிஸை கூட்டுவார், அப்புறம் இடத்த லேண்டை வந்து பெருசாக்குவார், ப்ராஃபிட்டும் அதிகமாக்குவார். இதெல்லாம் யாரோட ஐடியாவாக வருது, அந்த ஆர்கனைசர், அந்த ஓனர், அந்த இன்னோவேட்டர், அந்த என்டர்பிரனரோட ஐடியா மூலமாக நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்குது. அந்த ஸ்மால் ஸ்கேலாக இருக்குது, அந்த மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆகுது, அது லார்ஜ் ஸ்கேலாக மாறுறது காரணம் அந்த இன்னோவேட்டர் தான், ஆர்கனைசர் அப்படின்றது அவர் சொல்லியிருக்காரு. இவர் என்ன அசம்ஷன் வச்சுருக்காருன்னா, நம்ம வந்து புது புது ப்ராடக்டை இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும், அப்புறம் புது மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கணும், அடுத்து புது மார்க்கெட்டில் நம்ம இன்வென்ஷன் பண்ணணும், அடுத்து ரா மெட்டீரியல் வந்து நம்ம புதுசாக வச்சு தயாரிக்கணும், ஒரு ஒரு பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா புது ரா மெட்டீரியல் தயாரிக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து இதை வந்து நம்மளுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கணும், கவர்மெண்ட்டோட ரெகக்னேஷன் கரைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிஸ்க் பியரிங் ப்ராஃபிட் ஆஃப் தியரி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா யார் சொன்னால், அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட் எஃப்பி ஹால்வே 1907 வந்து இந்த இதை சொல்லியிருக்காரு. ப்ராஃபிட் இஸ் த ரிவார்ட் ஃபார் ரிஸ்க் பியரிங், இதுதான் இதோட சிம்பிள் மீனிங், நல்லா ஞாபகம். ப்ராஃபிட் இஸ் த ரிவார்ட் ஃபார் த ரிஸ்க் பியரிங், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அன்சர்டனிட்டி பியரிங்ஸ் தியரி ஆஃப் ப்ராஃபிட், அன்சர்டனிட்டி பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு இருக்குது, இன்சூரபிள் ரிஸ்க், நான் இன்சூரபிள் ரிஸ்க். இப்போ வந்து இது யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஃப்ராங்க் ஹச் நைட் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காரு. அன்சர்டனிட்டி பியரிங் வந்து எதையே இது பண்ணுது அப்படின்னா, டிஃபரன்ஷியேஷன் பண்ணுது அப்படின்னா இன்சூரபிள் நான் இன்சூரபிள். இன்சூரபிளில் என்னென்ன இருக்குது, இன்சூரபிளில் வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியும் எவ்வளோ லாஸ் ஆகலாம், எவ்வளோ இது இதாகலாம் அப்படின்றத நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அதனால் இந்த இப்போ நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு இல்லைன்னா எதுமாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இன்சூரன்ஸை வச்சு நம்ம அது வந்து ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நான் இன்சூரபிள் ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, அப்புறம் இதை வந்து நம்மளால் கால்குலேட்டும் பண்ண முடியாது, எவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருந்தாலும் திருப்பி அந்த கம்பெனியை மீண்டு வர்றது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயம் அப்படின்றத வந்து நைட் சொல்லியிருக்காரு. நான் இன்சூரபிள் ரிஸ்க்கை பொறுத்தளவு நைட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ராஃபிட் டஸ் நாட் அரைஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ரைஸ் ரிஸ்க் டேக்கிங் பிகாஸ் த என்டர்பிரனர் கேன் காட் ஹிம்செல்ஃப் அகைன்ஸ் த ரிஸ்க் பை டேக்கிங் எ சூட்டபிள் இன்சூரன்ஸ் பாலிசி. அந்த என்டர்பிரனர் தான் அதை பற்றி நினைக்கிறார், நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அது நான் இன்சூரபிள் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுமே அவர் எடுத்தார் அப்படின்னா அது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்றத வந்து இவர் சொல்கிறாரு. அவர் அப்படி எடுத்து அது சக்ஸஸ் ஆயிடுச்சுனா பிரச்சனை இல்லை, அப்படி ஆகணும் அப்படின்னா அது வந்து இதாகுது. அதில் அதனால் என்ன சொல்கிறாரு, நாட் அரைஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ரிஸ்க் டேக்கிங் பிகாஸ் த என்டர்பிரனர் கேன் காட் ஹிம்செல்ஃப், இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும், த என்டர்பிரனர் கேன் காட் ஹிம்செல்ஃப் அகெயின்ஸ்ட் த ரிஸ்க் பை டேக்கிங் சூட்டபிள் இன்சூரன்ஸ் பாலிசி. அவர் அந்த இன்சூரன்ஸ்லேருந்து தற்காத்து கொள்வதற்காக அவர் வந்து இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத நைட் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி எடுக்காமல் போகிற பட்சத்தில் அவரோட கம்பெனி வந்து அழியிறதுக்கு அவரே வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதாங்க, சிக்ஸ்த் லெசன் வந்து நம்மளுக்கு இந்த டாபிக் கூட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.